மழை நீர் தேங்கி இருக்கு, ஆல்ரெடி நீங்க ஆளுங்கட்சிக்கு வாழ்த்து சொல்லிருந்தீங்க, இப்ப எப்படி இன்னும் மீண்டும் பார்த்துட்டு வரோம், எல்லா பகுதியும் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம சென்னையில வந்து கடுமையான வெள்ளத்தையும் நம்ம பார்த்தவங்க தான். இப்ப வந்து நைட்டு மழை வருது, பகல்ல வந்து மழை இல்லை, இருக்கிற உண்மையை தான் நம்ம சொல்லணும், சும்மா வந்து எதையாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லக்கூடாது. பட் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க தமிழக அரசு, அதுக்கு பாராட்டு. எங்கேயாவது மழை தண்ணி தேங்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போனா உடனே ராஜ்யத்து இயந்திரங்களை வச்சு உடனே எனக்கு அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே கரண்ட் கட்டி இல்லை இவ்வளவு மழையிலையும். அதே மாதிரி இந்த மழை வெள்ளம், இந்த மழை முடிஞ்ச உடனே எல்லா இடத்துலயும் அவங்க சொல்லியிருக்காங்க மழை நீர் வடிகால் சீக்கிரத்துல முடிப்போம்னு. அடுத்த வருங்காலங்கள்ல இது கூட பிரச்சனை இல்லாம நிச்சயம் நாங்க கொண்டு வரலாம் சொல்லியிருக்கோம், அதுக்கு எங்களுடைய பாராட்டுகள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மெயினா சீர்காழியில 122 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய கனமழை பெய்திருக்கு. அங்கெல்லாம் விவசாயம் சார்ந்த பூமி, எல்லா நெல் பயிரும் அதுதான் அதிகம். அவங்க எல்லாமே இன்னைக்கு நீர்ல மூழ்கி இருக்கின்ற நிலைமையை நம்ம பார்த்திருக்கோம். தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை இன்னைக்கு கொடுத்திருக்காரு, காலையில வருது. பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்களுக்கும் தேமுதிகவை சார்ந்த நிர்வாகிகள் சென்று மக்களுடைய கஷ்டத்துல பங்கேற்று நம்மளால முடிஞ்ச உதவிகளை தமிழகம் முழுவதும் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதே போல மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கும் நிச்சயமாக சென்று அவர்களுடைய கஷ்டத்துல பங்கேற்று அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் தேமுதிக செய்யும்.